अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स वेलकम टू सभी जी व्लॉग्स इतना फर्स्ट वीडियो कस्बा ना समेल पातरपी नो तंगची तेपोल मामे वीटल फर्स्ट डेदा वा वीडियो को कल्याण मुझे एल्में डे स्टार्ट आगे किचन अदारे एंजोने फ्रेश आईटे टी पोटे फ्रिज मे कल की वैचाची पाल ना कुछ टील पटिटे अत ब्रेकफास्ट से आरमचाची ऐन नातना अगर कालेज पालेजा सापे कालेज की ब्रेकफास्ट आरमचाची सिंपल इडली तक चटनी अदा वो तक चटनी इत पड़े इडलियो few moments later ए नातनार कॉलेज போனதுக்கு அப்புறம் நாங்களும் டீ ஊத்தி குடிச்சாச்சு குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பிரேக்பாஸ்டும் அப்பவே முடிச்சாச்சு இட்லி தக்காளி சட்னி அதுதான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் later அதுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போலாம் அப்படினு சொல்லிட்டு கிளம்பனோம் நான் எங்க மாமி எல்லாரும் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு நிறைய இல்லை அதை மட்டும் போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வாங்கிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் 1 hour later வெளிய போய்ட்டு வந்ததக்கப்புறம் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சாச்சு காலையில பிரேக்பாஸ்ட் செய்யும்போது கூட ஒண்ணுமே தெரியல லஞ்ச் செய்யிறதுக்கு கைகள் நறுக்கும்போதே ஒரு பக் பக்னு பயம் வந்துட்டே இருந்துச்சு சாப்பாடு எப்படி வருமோ எது சொதப்பிடுமோ அப்படினு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் மாமியார் வீட்ல சமைக்கும்போது ஒரு பயம் இருக்கும்ல அதே பயம்தான் எனக்கு இருந்துச்சு ஆனா எங்க வீட்ல எங்க மாமியும் சரி மாமாவும் சரி எவ்வளவு நம்ம மோசமா செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணி नमुंगा से अभी इतनी नम्क समालों अयमें अरे भयमेंटे वीडियो पाकोद सूमा ईसिया फास्ट मोड चट कट पड़े मार अंत बक बक मूमेंटे समच मुड़क वे सिस्टर ना समेल कार्ट पड़े सिस्टर चलिक எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ பயப்படாம சம எதுமே பயப்படாத நம்ம தான சாப்பிட போறோம் பயப்படாம சம அப்படி தான் சொல்லி கொடுக்கும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தாலும் சமைக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கதான் செஞ்சிச்சு சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மெனு ரொம்ப பெருசுலாம் இல்ல சாம்பார் சாதம் சோயா பீன்ஸ் கூட்டு அப்புறம் அப்பளம் அவ்வளவுதான் என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காத சாப்பாடு அப்படின்றாலே சாம்பார் தானா ஆனா நான் இங்க வந்து சமச்ச ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாம்பார் சாதம் தான் இருந்துச்சு அது வேற எனக்கு பயம் ஐயோ உங்களுக்கு சாம்பார் வேற பிடிக்காதே நம்ம சாம்பார் சாதம் வேற வைக்கிறோம் இது நல்லா வருமான ஒரு பயம் உங்களுக்கு பிடிக்குமான ஒரு பயம் எல்லாமே இருந்துச்சு குக்கர்ல தான் சாம்பார் சாதம் செஞ்சேன் அதுவும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சோயா பீன்ஸ் செய்ய ஆரம்பிச்சாச்சு கறி தாளிப்போம்ல அது மாதிரி தாளிச்சு சோயா பீன்ஸ் போட்டு விசில் வச்சாச்சு ரெண்டு விசில் அவ்வளோதான் அதுவும் ரெடி ஆகி வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு தோணுச்சு சாம்பார் சாதம் கொஞ்சம் குழஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வீட்டில் சாம்பார் சாதம் வந்து குழஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி தான் எல்லாருமே சாப்பிட்டாங்க லஞ்செலாம் முடிச்சதுக்கப்புறம் என் மாமி வீட்டுக்கு போனோம் மாமி அப்படின்னா எங்கள் மாமியாரோட தங்கச்சி அவங்க வீடு வந்து ராம்நாடி கிட்ட வண்ணாங்குண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது அங்கே போயிட்டு அவங்க கூட அப்பெல்லாம் பேசிட்டு டீ வடை பிஸ்கட்டு ஆப்பிள் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் அங்கேயே எங்கள் மாமி டின்னர்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுட்டாங்க நைட்டுக்கு அதனால டின்னர் செய்கிற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே கூப்பிட்டுருந்தாங்க வெளியே போயிருந்தோம் கிட்ட தான் ராம்நாட்டில் தெரியும்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்எம் கோல்டன் ஷாப்பிங் மால் அங்கே தான் போயிருந்தோம் சும்மா போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு ஆனால் நாங்கள் போன டைமோ என்னமோ தெரில யாருமே இல்லை ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கே போயிட்டு ஹெவன்ஸ் பார்க்கில் வந்து சிக்கன் ஐட்டம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தோம் அது வர கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னதுனால வெயிட் பண்ணோம் 20 மினிட்ஸ் ஆகணுன்னாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரெடியாகியும் வந்துடுச்சு பெப்சி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு கேஎஃப்சி சிக்கன் இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் வந்துச்சு அப்படியே சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு இப்படி தான் என் மாமி வீட்டில் ஃபஸ்ட் டே போச்சு எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாமியார் வீட்டில் ஃபஸ்ட் டைம் சமைக்கும் போது எப்படி பயமாக இருக்குமோ அதே மாதிரி லைட்டாக இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும் போது எனக்கு பயம் இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ்
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அக்காவோட ஸ்டைல் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.